வணக்கம். மனதில் அறிவும் வலைவலை வரிசை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் சஜாத். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்கால் 500 mg டேப்லெட்ஸ் பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செல்கால் 500 mg டேப்லெட்ஸில் என்ன விதமான மருந்துகள் இருக்குது, இது எதுக்காக பரிந்துரைக்கிறாங்க, இது யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இந்த வீடியோவை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செல்கால் 500 mg டேப்லெட்ஸில் இரண்டு விதமான மருந்துகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று கால்சியம் இருக்குது, அப்புறம் விட்டமின் D3 இருக்குது. இந்த கால்சியம் விட்டமின் D3 உடம்புல எதுக்காக பயன்படும், கால்சியம் பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கால்சியம் வந்து எதுக்கு அப்படின்னா, போன் ஸ்ட்ரென்த்துக்காக பயன்படுது. உங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர் அதிகமாகும் போது, அதை கொஞ்சம் வயசாகும் போது உங்களுக்கு இந்த போன்ஸ்லாம் ஸ்ட்ரென்த் இழக்க வாய்ப்பு இருக்குது, கால்சியம் லெவல் குறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டயத்திலலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கால்சியம் டேப்லெட்ஸை வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி விட்டமின் D3 இருக்குது. இந்த விட்டமின் D3 எதுக்கு உதவுது அப்படின்னா, உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு சத்தை கிரகிக்கணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் D3 உங்கள் உடம்பில் இருந்தால் மட்டும்தான் மற்ற சத்துக்கள்லாம் உங்கள் உடம்பால் கிரகிச்சிக்க முடியும். அதுக்காக தான் இந்த விட்டமின் டி த்ரீ வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நார்மலாக காலையில் வரக்கூடிய சன்லைட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஈவினிங் சன்லைட்டில் இருக்காது, மார்னிங் சன்லைட், இயர்லி மார்னிங் சன்லைட்டில் போய் நீங்கள் வெயிலில் நீங்கள் இருந்தீங்கனாலே உங்களுக்கு விட்டமின் D3 கிடச்சிரும். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி மார்னிங்கில் நிற்கிறதுக்கு வேலை காரணங்களாக முடியாது, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு விட்டமின் D3 கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி இந்த விட்டமின் D3 உங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் பாடியால் மற்ற எனர்ஜியும் அதாவது மற்ற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த விட்டமின் D3 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கால்சியம் வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த டீத் ஸ்ட்ரென்த்து, போன் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த கால்சியம் வந்து உதவுது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் D3 கால்சியமும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளீடிங் அதிகமாகும் பார்த்தீங்களா, அது அந்த ப்ராப்ளம் கூட இல்லாமல் நார்மலாக சீராக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஏதாவது கையில் ஏதாவது கட்டுப்பட்டுருச்சு, அதாவது ஒரு சின்ன ஊண்டு அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதிகமாக பிளட் லாஸ் இந்த மாதிரிலாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கால்சியமும் விட்டமின் D3 உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட இந்த மாதிரி விட்டமின் D3 டேப்லெட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்களும் விட்டமின் D3 டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். டேப்லெட் சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு கால்சியம் விட்டமின் D3 கிடைக்கிது. ஏன் கால்சியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து செக்ரீட் ஆகாது. மற்ற விட்டமின்ஸ் இல்லை விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் உடம்பை பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் செக்ரீட் பண்ணிக்கும். இந்த கால்சியம் வந்து உடம்பை தன்னைத்தானே வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ரீட் பண்ண முடியாது. அதாலே வந்து இந்த கால்சியம் செக்ரீட் பண்ண முடியாது. அதனால் கால்சியம் வந்து நீங்கள் எப்போயுமே வெளியிலேருந்து சோர்ஸாக தான் ஃபுட்டாகவோ இல்லை டேப்லெட்ஸாவோ நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபுட்டாக வந்து என்ன கால்சியமில் வந்து எந்தெந்த ஃபுட்டெலாம் வந்து கால்சியம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷில் இருக்கும், மில்க், அப்புறமா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும், அப்புறம் சோயா இந்த மாதிரி இதெல்லாம் கால்சியம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கால்சியம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இதனால் சில பேருக்கு ஃபுட்டில் எடுக்க முடியாத காரணங்களால் அந்த டேப்லெட்டாக கொடுப்பாங்க, டேப்லெட் சப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது உங்கள் உடம்புல கால்சியம் லெவல் சீராகிடும். அதுக்கப்புறம் விட்டமின் D3 நீங்கள் சேர்த்து எடுத்துக்கும்போது மற்ற மினரல்ஸையும் இந்த கால்சியமையுமே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது உதவுது. அதனால தான் இந்த செல்கால் 500 mg இது ரெண்டுமே கொடுக்குறாங்க. இந்த டேப்லெட்ஸ் வந்து எல்லோரும் எடுத்துக்கலாமாண்ணா, எல்லாருமே எடுத்துக்கலாம். லிவர் பேஷண்ட்ஸ், கிட்னி பேஷண்ட், டாக்டர் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக எடுக்கலாம், இதனால் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்றபடி எல்லாருக்குமே இது வந்து ஒரு சேஃபரான ஒரு ட்ரக் தான். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபர். இந்த டேப்லெட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவே உங்களுக்கு உபயோகமான ஒரு டேப்லெட்ஸ். இதை நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த்தனிங் கிடைக்கும், உங்களுக்கு இம்யூனிட்டியை கூட அதிகப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்பட்டவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மசில் கிராம்ஸ்லாம் அப்பப்போ இதெல்லாம் பிடிச்சிக்கும், கால்சியம் டெஃபிஷியன்சியாக இருக்கும், அந்த மூட்டு வலி இந்த மாதிரிலாம் வர வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மெனோபாஸ் டைம்ஸில் கூட இந்த கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது சீராக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மசில் வந்து மசில் கெயின் கூட சில பேர் இப்போ எடுத்துக்குவாங்க. அந்த பாடி பில்டர்ஸ்லாம் இருக்கவங்க பார்த்திங்களா, அவங்களும் இந்த மசில் கெயின் கூட எடுத்துப்பாங்க. மசில் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், அப்புறம் உங்கள் போன்ஸு, உங்கள் இம்யூனிட்டி, உங்களோட மென்டல் ஹெல்த் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் தாராளமாக இந்த செல்கால் 500 mg டேப்லெட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த செல்கால் 500 mg டேப்லெட்ஸோட மேனுஃபேக்சர் யார் அப்படின்னா டோரன் ஃபார்மா அப்படிங்கிறவங்க தான் அதோட மேனுஃபேக்சர். இதை வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்டேஷனோட இந்த பிராண்டு மட்டும் இல்லை வேறு ப்ராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. எந்த ப்ராண்ட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இது வந்து இதோட ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. இது வந்து
ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் சொன்னேன். எஜுகேஷன் பர்பஸ்னால இந்த பிராண்ட் நேம்னா உங்களுக்கு டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகும், அதனால் சொன்னேன். நான் நார்மலாக கால்சியம் விட்டமின் டி3 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகாது என்ன டேப்லெட்னு சொல்லிட்டு. செல்கால் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் நிறைய பேர் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதனால் உங்களுக்கு அது ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. அது கண்டி நான் வந்து இந்த பிராண்ட் நேமை நான் யூஸ் பண்ணுறேங்கிறதுக்காண்டி, எதுக்காண்டி யூஸ் பண்ணுறேங்கிறக்காண்டி நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, பை, சீ யூ சூன்.